நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை அருகே மண்ணிவாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் ஆம்னி பேருந்துகளுக்கான வளாகத்தை அமைச்சர்கள் எம் எஸ் சிவசங்கர் மற்றும் பி கே சேகர்பாபு ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், ஆய்வுல ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறிப்பா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பிரதானமா ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க? கூடுதல் விவரம். சென்னை முடிச்சூர் அடுத்துள்ள மண்ணிவாக்கம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து வளாகத்தை ஆய்வு செய்வதற்காக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் அதே போன்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர்பாபு ஆகிய இருவரும் கூட்டாக இணைந்து ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆம்னி பேருந்து நிலைய வளாகமானது எப்போது கட்டி முடிக்கப்படும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன, எந்த வழியாக உள்ளே வர வேண்டும், எந்த வழியாக வெளியே செல்ல வேண்டும் என்பது குறித்து அந்த பொறியியலாளருடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு அதன் பிறகு போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் பின்பாக கிளாம்பாக்கத்தில் வந்து பொதுமக்களுக்கு பேருந்துகள் சரிவர கிடைக்கவில்லை என்று சமீப நாட்களாக கூறி வரும் நிலையில் அதை ஆய்வு செய்வதற்காக தற்போது இரண்டு அமைச்சர்களும் கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி அவர்கள் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை நேரடியாக பேசி வருகிறார்கள். அந்த காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் அஸ்வின் அவர்கள் நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு பேருந்து வசதிகள் இல்லை என்று சமீப காலமாக மக்கள் தொடர்ந்து இங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக தற்போது அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகிய இருவரும் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்கு வந்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்து மக்களிடையே நேரடியாக அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ மக்கள்கிட்டயே நேரடியாக அமைச்சர்கள் வந்து அவங்களோட புகார்கள் குறைகள் என்ன அப்படின்னு கேட்கறதா குறிப்பிட்டீங்க. இப்போ மக்கள் மத்தியிலிருந்து பிரதானமாக என்னென்ன விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருக்கிறதா குறிப்பிடுறாங்க அமைச்சர்கள்கிட்ட? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு வந்து பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த நிலையிலுமே கடந்த இரு தினங்களாக அரியலூர், ஜெயங்கொண்டம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை என்பதை கூறி கடந்த இரண்டு நாட்களாகவே பொதுமக்கள் நள்ளிரவு நேரத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் இந்த தகவலை அறிந்து தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர்பாபு ஆகிய இரண்டு அமைச்சர்களும் தற்போது இங்கு வந்து ஆய்வு பணியில் ஈடுபட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் என்னென்ன பிரச்சனை உள்ளது, பேருந்து வசதிகள் சரிவர இயங்கி வருகிறதா, அனைத்து பேருந்து வசதிகளுமே சரியாக உள்ள நிலையில் எவ்வாறு பேருந்து இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பது குறித்து விரிவாக கேட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது இந்த கிளாம்பாக்க பேருந்து நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் என்னென்ன புகார்களை தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்தும் கேட்டறிந்து வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.